ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு வீக்கெண்ட் சாக்லேட் கேக் எப்படி டேஸ்டியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளோர், 180 கிராம் சீனி, 35 கிராம் கொக்கோ பவுடர், 100 ml எண்ணெய், 240 ml தண்ணி, 8 கிராம் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். ஒரு பவுலில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற 200 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளோரை சேர்ப்போம். அதோட 35 கிராம் கொக்கோ பவுடரையும் சேர்ப்போம். 180 கிராம் சீனியையும் சேர்ப்போம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸையும் சேர்ப்போம். 8 கிராம் பேக்கிங் பவுடரையும் சேர்ப்போம். இதெல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இதில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற 100 ml எண்ணெயை சேர்ப்போம். அதோட 240 ml தண்ணியையும் சேர்ப்போம். திரும்பவும் இதெல்லாம் ஒன்றோடொன்று சேர்ற மாதிரி நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த வீகன் சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு 7 இன்ச்சு பேன் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பட்டர் சீட் விதிச்சிட்டு ஓரங்களுக்கு எண்ணெய் தடவி விடுவோம். நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் மிக்சரை இதுக்கு சேர்ப்போம். அவனை 180 பாகை செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 35 தொடக்கம் 40 நிமிஷம் இதை பேக் பண்ணி எடுப்போம். ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி குத்தி எடுத்து பார்க்க, இந்த குச்சியில் ஏதோ முட்டாக வந்துச்சுண்டா கேக் வடிவாக பேக் ஆகிட்டது. இப்போ இதை வெளியில் எடுத்து நல்லா ஆற விடுவோம். ஐசிங் சுகர் இருந்தால் அதை இதுக்கு மேலே டஸ்ட் பண்ணி விடுவோம். ஐசிங் சுகர் ஆப்ஷனல் தான். இப்போ கண்ட டேஸ்டியான வீகன் சாக்லேட் கேக் சூப்பராகவே ரெடி ஆகிட்டது. இந்த டேஸ்டியான வீகன் சாக்லேட் கேக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.